ம்ஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே இறைவனுடைய பேரொருளால் புனித மிகுந்த இந்த ரமலான் மாதத்தில் அவனுடைய மார்க்கத்தை பல்வேறு கோணங்களிலே அறிந்து வருகிறோம் அந்த வரிசையிலே இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கை தரும் படிப்பினை என்ற தலைப்பிலே சில செய்திகளை இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகளிலே இருந்து படித்து வருகிறோம் நேற்றைய தினத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் எப்படியெல்லாம் இறைவனிடத்தில் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் என்னென்ன விஷயங்களையெல்லாம் இறைவனிடத்தில் அவர்கள் வேண்டினார்கள் என்ற தகவல்களை நாம் பார்த்தோம் இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ் மீது அளப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையோடு இப்ராஹிம் நபி அவர்களுடைய நம்பிக்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்க இயலாது அவ்வளவு வலுமையான நம்பிக்கை இப்ராகிம் நபி அவர்களுக்கு இருந்தது அதனால தான் தள்ளாத வயதிலேயும் அவர்கள் தனக்கு குழந்தை வேண்டும் என்று இறைவிடத்திலேயே கேட்டார்கள் நாமெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்போம் என்றால் அல்லா இப்பொழுதா தரப்போகிறான் என்று நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படும் ஆனால் இப்ராயி நபிக்கு அந்த சிந்தனை எல்லாம் கிடையாது இறைவன் தருவான் என்றால் எப்பொழுதும் தருவான் எந்த நிலையிலேயும் தருவான் என்ற அந்த நம்பிக்கை அந்த ஈமானிய உறுதி இறைவன் தருவான் என்ற அந்த தவக்குள் அவர்களுக்கு மிக உறுதியாக இருந்தது தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவனத்திலேயே அவர்கள் முன்வைத்தார்கள் இறைவனத்திலேயே ஒவ்வொரு செய்தியையும் அவர்கள் கேட்டார்கள் அதே போன்று இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த இன்னொரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் வனாந்திரத்திலே வனாந்திரம் என்றால் காபா என்று இன்றைக்கு இருக்கிறதே அதனுடைய பகுதியிலேயே நீங்கள் குடிய என்று இறைவன் இப்ராஹி நபி அவர்களுக்கு கட்டளை இடுகிறான் அப்படி இப்ராஹி நபி அவர்கள் அந்த கட்டளையும் ஏற்று தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தையை யாரும் இல்லாத அந்த பகுதியிலே மனித சஞ்சலமே இல்லாத அந்த பகுதியிலே அவர்கள் குடியமர்த்துகிறார்கள் குடியமர்த்தி விட்டு அப்பொழுதும் இறைவனிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் என்ன பிரார்த்தனை ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரிய தி பிவாய்தின் கைரிதி இந்த பைத்திக்கல் முகவம் யா அல்லா புனிதமிக்க பைத்துல்லா என்று சொல்லப்படுகின்ற இதற்கு அருகில் என்னுடைய குடும்பத்தாரை நான் இங்கே விட்டு செல்கிறேன் இங்கே அவர்களை தங்க வைக்கிறேன் அந்த இடத்தில் விவசாயம் செய்ய முடியாத ஒரு இடத்திலே என்னுடைய குடும்பத்தார்களை நான் தங்க வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இப்ராஹி நபி அவர்கள் உன்னுடைய கட்டளை ஏற்றி இதை நாங்கள் செய்கிறோம் இந்த இடத்திலே மனித சஞ்சலம் இல்லாத ஒரு இடத்திலே என்னுடைய குடும்பத்தார்களை நான் தங்க வைக்கிறேன் அதே நேரத்தில் ரொம்ப நாள் யுகிம் முசலா அவர்கள் என்னுடைய சந்ததியினர்கள் ஒன்னை தொழ வேண்டும் ஒன்னை மாத்திரம் வணங்க வேண்டும் இந்த பாக்கியத்தை அவர்களுக்குன்னு ஏற்படுத்துவாயாக ஏன்னா ஒரு காட்டில் பிள்ளையும் மனைவியும் நாம் விட்டுட்டு வந்துட்டோம் அவங்க எப்படியும் போட்டோம் என்ற மனநிலையில் அவர்கள் வரல காட்டில் இருந்தாலும் யாருடைய ஆதரவற்ற நிலையில் அவர்கள் இருந்தாலும் இறைவனை வணங்குகின்ற இறைவனை தொழுகின்ற அந்த பாக்கியத்தை இறைவன் நீந்தான் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையும் செய்கிறார்கள் அதோடு அவர்கள் நிற்கவில்லை தகுவா இலையும் மக்கள் அவர்களுடைய பிரியங்கள் எல்லாம் என்னுடைய குடும்பத்தை நோக்கி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ ஏற்படுத்துவாயாக ஒரு சுக்குகும் இன சமராத் அவர்களுக்கு கனிகளில் பல்வேறு விதமான உணவுகளையும் நீங்க வழங்குவாயாக இது எல்லாம் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை அங்கே நிலைநிறுத்திவிட்டு இறைவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க நிப்பாட்டின இடம் எப்படிப்பட்ட இடம் விவசாயின் இடமா பல்வேறு காய்களும் கனிகளும் அங்கே வளர்கின்ற ஒரு இடமா அவங்களே சொல்கிறாங்க வைரிதி ஜர்இன் விவசாயம் செய்யப்பட முடியாத ஒரு இடம் அந்த இடத்துல தான் நான் விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ஆனாலும் அவர்களுக்கு தேவையான உணவை நீ கொடு உன்னை மாத்திரம் வணங்குகின்ற பாக்கியத்தை நீ கொடு உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் அவர்களை நேசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ ஏற்படுத்தி எப்படி எந்த சூழலில் கேட்குறார்கள் எல்லா வசதியும் வாய்ப்புகளும் இருந்து யெல்லாம் எனக்கு நீ அருளை செய் என்று கேட்பது வேறு எந்த வசதியும் எந்த வாய்ப்பும் எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இறைவிடத்தில் கையேந்தி நிற்பது என்பது வேறு ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது இன்றைக்கும் அல்லாவிடத்தில் நாம் கையேந்துவோம் எந்த அடிப்படையில் கையேந்துவோம் எல்லாமே இருக்கிறது அல்லது கண்ணு கேட்டிய இருக்கிறது எல்லாம் எனக்கு இந்த வாய்ப்பே தா என்றெல்லாம் கேட்போம் ஆனால் எதுவுமே இல்லாத நேரத்தில் இப்படி கேட்போமா நம்முடைய மனதெல்லாம் அப்படியே உடைந்து போய்விடும் யாரிடத்தில் போய் கேட்பது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் மீதே அவநம்பிக்கை நமக்கு ஏற்பட்டுவிடும் அல்லாவா தரப்போறான் தந்தா தரட்டுமே என்ற நிலை ஆனால் இப்ராஹி நபிக்கு அந்த நேரத்தில் தான் மிகுதியான நம்பிக்கை வருகிறது ஒரு பொருளும் கிடைக்காத இந்த இடத்தில் இறைவன் மாத்திரம்தான் தருவான் அவனால் மாத்திரமே தர முடியும் எல்லா ரிசுக்கையும் வழங்க முடியும் எல்லா விதமான உணவுகளையும் வழங்க முடியும் எல்லா விதமான ஆதரவுகளையும் தர முடியும் அது இறைவனுக்கு மாத்திரம்தான் உண்டு எனவே அந்த இறைவனிடத்திலேயே கையேந்துவோம் என்று அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையும் அந்த நேரத்திலே அவர்கள் செய்கிறார்கள் இதில் உள்ள பாடம் என்ன எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒருத்தன் தான் நம்முடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு வல்லமை படைத்தவன் வேறு யாருக்கும் அந்த ஆற்றல் இல்லை இதை நாம் புரியணும் இப்ராயிம் நபி அவர்களுடைய பிரார்த்தனையில் அவர்கள் கேட்ட இந்த துவாவில் இது போன்ற அற்புதமான பாடங்கள் நமக்கு இருக்கிறது எதுவுமே இல்லாத நேரத்தில் அல்லா எனக்கு நீ தாய் என்று கேட்குறாங்கண்ணா இந்த வரலாறை இஸ்லாமிய வட்டத்திற்குலேருந்து வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிறுக்கேன் ஒரு அறிவில்லாதவன் தான் இப்படி எல்லாம் கேட்பான் என்னடா இது வனாந்திரத்தில் காட்டு பகுதியில் எந்த மனிதம் இல்லாத ஒரு இடத்துல குடி தண்ணீர் கூட இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு அல்லா பார்த்துக்கிடுவான்னு உட்றேன் உனக்கு அறிவில்லையா அல்லாட்டை போய் நீ கேட்குறேன் அல்லா எல்லாத்தையும் கொடுத்துருவானா பகுத்தறிவுவாதிகள் இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்பார்கள் கேள்விகள் இளவும் செய்யும் ஆனாலும் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்பிவிட்டால் என்றால் அந்த இறைவனுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்றால் அவன் கொடுக்கத்தானே செய்வான் கொடுத்தானே இப்ராஹிம் நபிக்கு எந்த விவசாயம் இல்லாத அந்த இடத்துல இப்ராஹிம் நபி தன்னுடைய குடும்பத்தை தங்க வச்சார்களே அவர்களுக்கு நீர் இருந்தது உணவுகள் இருந்தது பல்வேறு பாக்கியங்களை இறைவன் கொடுக்கத்தானே செய்தான் அப்ப அதனால இது எல்லாம் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய விதமாக நம்முடைய சிந்தனையை இன்னும் தூண்டக்கூடிய விதமாகத்தான் அமையணும் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் இதை விட்டா வேற வழியே இல்லை என்ற நிலை வந்தாலும் இப்ராஹிம் நபியை நினைச்சு பாருங்க அந்த நேரத்தில் வந்து அல்லாட்டை கேட்டாங்க அல்லாட்டை கேட்போம் அவன் தராமையாக இருக்க போறான் அவன் எல்லாத்தையும் தரத்தானே செய்வான் அவ்வளோ பெரிய ஆற்றல் வல்லமே மிக்கவன் தானே அதனால் இறைவனிடத்திலேயே நம்முடைய பொறுப்பை சாட்டி அவன்கிட்டையே நாம் கேட்போம் இப்படி தான் போகணும் இப்ராஹிம் நபியுடைய இந்த இருந்து இப்படிப்பட்ட ஒரு பாடம் மிக முக்கியமான ஒரு பாடம் இதில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் அதே மாதிரி அவங்க செய்த நிறைய பிரார்த்தனை இருக்கிறது சில முக்கியமான பிரார்த்தனை மாத்திரம் உங்கள்கிட்ட நான் சொல்லி காட்டுகிறேன் அதே போன்ற அவங்க கேட்ட இன்னொரு பிரார்த்தனை என்னென்னா ரப்பி ஜாலினி முகீம் அஸ்ஸலா يا الله என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் உன்னை தொழக்கூடியவர்களாகவே நீ ஆக்கு நம்ம எல்லாரும் தொழுவோம் நம்முடைய பிள்ளைகளும் தொழ வேண்டும் என்று நாம் ஆசைப்போம் அவர்களுக்கு தொழுகையினுடைய விஷயங்களை கூட நாம் சொல்லி கொடுப்போம் ஆனாலும் இறைவனுடைய அந்த நாட்டம் இருந்தால் தானே நானும் நீங்களும் தொழ முடியும் அல்லாஹ் வந்து தொலை சொல்லுகிறான் நான் தொழனும் இறைவன் அந்த மாதிரி ஒரு சிந்தனையை அந்த பக்குவத்தை அந்த ஒரு நல்ல நிலையை என் உள்ளத்தில் அல்லாஹ் தரணும்ல ஈமான் கூட அல்லா தந்தா தானே நம்முடைய உள்ளத்தில் அந்த ஈமான் இருக்கும் இல்லை என்றால் அந்த ஈமான் கூட இறைவன் நாடவில்லை என்றால் நம்முடைய உள்ளத்தில் யாராவதுல நான் அல்லாவை நம்பிட்டேன் அதனால நான் அஞ்சு நேரம் தொழுவேன் அல்லாவை நீ நம்பினாலும் தொழ வேண்டும் என்ற அந்த சிந்தனையை அந்த வலுவான அந்த ஒரு நல்ல எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் போட்டால் தான் நான் தொழ முடியும் அதனால தான் தொழுகின்ற அந்த இப்ராஹிம் நபி இறைவனை மாத்திரம் வணங்குகின்ற அந்த இப்ராஹிம் நபி இறைவனுக்கு கடுகளவையிலும் சிறுக்கு செய்யாத அந்த இப்ராஹிம் நபி நானும் தொழணும் என் சந்ததிகளும் தொழணும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எல்லாம் நீ தான் தரணும் நம்ம கேட்கணும் பிள்ளைகளுக்கு தொழுக சொல்லிக் கொடுக்குறோம் நோன்பு வைக்க சொல்லி கொடுக்குறோம் ஆனாலும் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் அல்லது நம்முடைய கண்ணுக்கு அப்பாற்பட்ட அவர்கள் வாழ்கின்ற பொழுதே தொழுகை விடுகின்ற நிலை இருக்கலாம் நமக்கு பயந்து தொழக்கூடிய நிலை கூட இருக்கலாம் ஆனாலும் அந்த தொழுகின்ற சிந்தனை என்பது இறைவன் தரணும் அதுக்கு தான் இறைவன் கேட்கணும் இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட இந்த பிரார்த்தனை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடம் என்ன பாடம் யெல்லாம் என் பிள்ளையும் என்னையும் நீ தொழுகையாளியாக நீ ஆக்கு நான் தொழ வேண்டும் என்றால் நீ தான் அதுக்கு சிந்தனையை மாற்றணும் நீனே அதுக்கு பொறுப்பாளி எல்லாத்தையும் நீந்தா இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை அவர்கள் செய்து காட்டுகிறார்கள் அதே போன்று இப்ராஹிம் நபி அவர்கள் இன்னொரு பிரார்த்தனையும் கேட்குறாங்க ரப்பானா ஒஜ லக்க முஸ்லீம் மைனில்துனா உம்மத்தன் முஸ்லிம் மத்தன் லக்க மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை யா அல்லா உனக்கு கட்டுப்பட்டவர்களாகவே என்ன ஆக்கு அல்லாவுக்கு கட்டுப்பட்டவனாக நீ ஆக்கு போன்று என்னுடைய சந்ததிகளிலையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாகவே அவர்களை நீ ஆக்கு உம்மத்தன் மத்தன் முஸ்லீம் மத்தன் லக் உனக்கு மாத்திரம் கட்டுப்பட்ட ஒரு சமுதாயமாக ஒரு சந்ததியாக என்னுடைய சந்ததியை நீ ஆக்கு இன்னைக்கு உலகத்தில் இந்த துவா எவ்வளவு அற்புதமான ஒரு துவா நாமளும் கேட்க வேண்டிய ஒரு துவா அப்படிங்கிறத புரியலாம் எத்தனையோ இஸ்லாமிய சமூகம் நான் முஸ்லீம் என்று பேரளவுக்கும் முஸ்லீமாக இருப்பான் ஆனா உண்மையிலே முஸ்லீமாக இருப்பானா உண்மையிலே முஸ்லீம்னா என்ன எல்லா விதத்திலையும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவனாக அவன் இருப்பானா சொல்லுங்க பாப்போம் தனக்கு அப்துல்காரி என்று பேர் வச்சிருப்பான் அப்துல்லா என்று பேர் வச்சிருப்பான் நபிமாருடைய பேரு இதே இப்ராஹி நபியுடைய பேரை கூட வைத்திருப்பான் ஆனால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக அவன் இருப்பானா இறைவன் சொல்லுகின்ற எல்லா விஷயத்தையும் அவன் கேட்கக்கூடியவனாக அவன் இருப்பானா பேரளவுக்கு முஸ்லீம் பேரளவுக்கு இப்ராஹிம் பேரளவுக்கு இஸ்மாயில் இப்படியும் பேரளவுக்கு இருப்பான் ஏன் வெளி உலகத்தில் அவன் வந்து இப்படி பேசிக்கொண்டே இருந்தாலும் வெளி உலகத்தில் இப்படியெல்லாம் அவன் நடமாடிக்கொண்டே இருந்தாலும் முஸ்லிம் பேர்ல இருந்தாலும் இறைவனுக்கு கட்டுப்படுகின்ற பக்குவம் அவனுக்கு இல்லை அல்ல அப்படி தரல அல்ல அதனால தான் நீ இதையும் இறைவிட்ட கேளு யெல்லாம் உனக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறதையும் நீ அல்லாட்ட கேளு இப்ராஹிம் நபி அப்படி ஒரு பாடத்தை தராங்க யாருல்லாம் என்னையும் என் சந்ததிகளையும் உனக்கு மாத்திரம் கட்டுப்படுகின்ற உண்மையான மூமீனாக உண்மையான முஸ்லீமாக எங்களை நீ ஆக்கு இதை நம்ம கேட்குறோமா இதெல்லாம் கேட்கணும் விடத்தில் நாம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் நன்மையான காரியத்தை நம்ம செய்கிறோம் இதோடு நிற்கக்கூடாது நம்மளை முஸ்லீமாக ஆக்குவதும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடப்பதும் அல்லாஹுடைய புறத்தில் தான் நடக்கும் நான் நினைச்ச உடனே அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்க முடியாது இறைவன் நினைத்தா தான் நான் இறைவனுக்கு கட்டுப்பட முடியும் இறைவன் நினைத்தா தான் என்னுடைய சந்ததிகள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க முடியும் இது எல்லாத்தையும் இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாவிடத்தில் ஒவ்வொன்றா கேட்குறாங்க நான் தொழுகிறதா நான் நோன்பு வைக்கிறதா நான் என்னென்ன இவாதத்துகள் வணக்க வழிபாடுகள் செய்யணுமா யா அதுக்குண்டான பாக்கியத்தை நீ தான் யா உனக்கு மாத்திர நான் கட்டுப்பட்டு நடக்கணுமா அந்த பாக்கியத்தை நீந்தான் தரணும் யா அல்ல எல்லாத்தையும் அல்லாவிடத்திலேயே அவர்கள் ஒப்படைத்து விடுகிறார்கள் இதைத்தான் நாம் இந்த பிரார்த்தனையில இருந்து பார்க்குறோம் இது எல்லாத்தையும் விட எல்லா பிரார்த்தனையும் கேட்டாலும் அவங்க கடைசியாக இன்னொன்னையும் கேட்டுருவாங்க இப்ராஹிம் நபி என்ன கேட்பாங்க ரப்பனா தகப்பல் துவாய் எங்களுடைய பிரார்த்தனை அல்லா நீ ஏற்றுக்க அதுதானே முக்கியம் எவ்வளோ பிரார்த்தனைகளை இறைவனத்தில் நாம் வேண்டினாலும் அந்த பிரார்த்தனையும் எல்லாம் ஏற்றுக்கணும் எல்லாத்தையும் கேட்போம் எல்லாம் தோளையாளியாக எங்களை மாற்று ஒழுக்கம் உள்ளவர்களாக எங்களை மாற்று நல்ல சிந்தனை உள்ளவர்களாக எங்களை மாற்று உனக்கு மாத்திரம் கட்டுப்படக்கூடியவர்களாக மாற்று எல்லாத்தையும் அல்லாட்ட கேட்கலாம் ஆனால் நாம் கேட்கக்கூடிய துவா இறைவன் நிராகரிக்கக்கூடிய துவாவாக ஆயிடக்கூடாது தூக்கி எறிஞ்சிட்டு உன் துவாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்ல சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது அதனால அதையும் அல்லாட்டை கேட்டுதாங்க என்னுடைய பிரார்த்தனையில் ஏதாவது கூடுதல் குறைவு இருக்கும் சில சங்கடமான விஷயத்தை கூட நான் கேட்டிருப்பேன் அல்ல தேவையில்லாத விஷயத்தை கூட கேட்டிருப்பேன் அதனால அல்லா என்னுடைய பிரார்த்தனை நீ ஏற்றுக்க எது தேவையோ அதை நீ எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ மறுமைக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் தான் எங்களுடைய பிரார்த்தனையை நீ உதாசீனப்படுத்திடாத நிராகரித்து விடாத இதெல்லாம் கேட்கணும் எல்லா விடத்தில் நம்ம கையேந்து விட்டோம் என்றால் இதை மாதிரி பல்வேறு விஷயங்களை இறைவிடத்தில் கேட்கணும் இப்ராஹி நபி அவர்கள் எல்லாத்துக்கும் நமக்கு முன்மாதிரி அப்படிங்கிற மாதிரி எப்படி அல்லாட்டை கேட்கணும் என்பதற்கும் அவங்க முன்மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இதுவும் நமக்கு இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடத்தை நமக்கு அழகான ஒரு பாடத்தை இப்ராஹி நபியுடைய வரலாறு சொல்லி தருகிறது பல்வேறு கோணங்களில் பார்க்குறோம்ல இப்படி நம்ம பார்ப்போம் அவங்க செய்த பிரார்த்தனை என்ன அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது எல்லாத்தையும் பார்ப்போமே அதே மாதிரி இப்ராஹி நபி அவர்களிடத்தில் இன்னொரு முன்மாதிரியும் பார்க்கலாம் பிரார்த்தனை செய்தார்கள் இப்படிப்பட்ட முன்மாதிரி அல்லாவிடத்தில் பல்வேறு விஷயங்களை நம்பிக்கை வைத்து கேட்டார்கள் அப்படிப்பட்ட முன்மாதிரிலாம் இருக்குதுல்ல அதே மாதிரி இன்னொரு முன்மாதிரி என்ன முன்மாதிரி இறைவனிடத்தில் அவங்க அளப்பரிய நம்பிக்கை வைத்திருந்தாங்க இருந்தாலும் சில சந்தேகங்கள் இருந்தால் அல்லாட்டை கேட்பாங்க வகி வர்றதுனால நம்ம யார்டி அல்லாட்ட பேச முடியாது நமக்கு வகி கிடையாது அதனால் நம்ம அல்லாட்டை போய் கேட்கவும்லாம் முடியாது ஆனால் இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்கன்னா சந்தேகம் வந்து விட்டது என்றால் அதை அல்லாவிடத்திலே கேட்பாங்க நபிக்கு ஒரு சந்தேகம் வருகிறது திருமறை குரான்ல சூரத்தில் பக்ராவில் இரநூத்தி அறுபதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஓ இது கால இப்ராஹீமு ரப்பி அர்ணி கைஃபத்வயில் மௌத்தா இப்ராஹி நபி அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்தில் அவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க ஏ அல்லா நீ எப்படி மௌத்தானவர்களுக்கு உயிரை கொடுக்குற அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் மூத்தானவர்களுக்கு நீ எப்படி உயிரை நீ கொடுக்குற அதை கொஞ்சம் காட்டேன் எங்கே கேட்குறாங்க உலகத்தில் வாழும் போதே மரணித்ததற்கு பின்னால் நாளை மகசரில் அப்படி ஒரு கேள்வி வந்தால் அது வேறு மேட்ரு ஆனால் உலகத்தில் அவங்க வாழும்போதே யாரெல்லாம் இப்படி ஒரு சந்தையும் எனக்கு இருக்கிறது எனக்கு வந்து இதை தீர்த்துவை இன்றைக்கும் உலகத்தில் நிறைய பேர் அதில் தான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறான் நம்ம இறந்ததற்கு பின்னால் மீண்டும் எழுப்பப்படுவோமா மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால் அல்லா மீண்டும் உயிரை கொடுப்பானா நபியுடைய காலத்திலையும் இந்த கேள்விகள் வந்தது உலகம் வளர்ந்து விட்டதற்கு பின்னால் இப்பவும் இந்த கேள்வியை கேட்குறாங்க நான் இறந்து போய் என்ன கபில கொண்டு போய் வச்சதற்கு பின்னால் அல்லது நெருப்பில் போட்டு பொசிக்கி எரிச்சதற்கு பின்னாடி நான் எப்படிப்பா திரும்ப வருவேன் வாழ்க்கை என்பது இந்த உலகம்தான் இந்த நான் வாழ்கிறேன் நான் மரணித்து விட்டான் என்றால் இன்னொரு வாழ்க்கை கிடையாது இன்றைக்கும் பெரிய பெரிய அறிவாளிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களெல்லாம் இந்த கேள்விகளை கேட்கத்தான் செய்கிறாங்க அதுக்கெல்லாம் அல்லா பதில் சொல்றான் கூறான்ல நீ ஒன்றுமே இல்லாத நிலையில இருந்து நான் உருவாக்கலையா அல்லத்தின் செய்யும் அது கூறான் நீ இப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் இருந்தாய் என்று சொல்ல முடியாத அளவிற்கு இருந்திய இந்த மாதிரி ஒரு பொருள் அதுல இருந்தா மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நீ இருந்திய அதுல இருந்து படைக்கலையா என்ன பொருள் என்று உன்னால சொல்ல முடியாத ஒரு மனுஷனுக்கு வந்து நாற்பது வயசு என்றால் நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அவன் எப்படி இருந்தான் யாரும் சொல்ல முடியாது போன நூற்றாண்டுல நான் எப்படி இருந்தேன் நீங்க எப்படி இருந்தீங்க அதை சொல்ல முடியுமா இந்த நூற்றாண்டுல மனுஷன் இந்த காலத்தில் நான் மனுஷன் ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்களும் மனிதன் நானும் மனிதன் வாழுகிறேன் இது இப்போ நம்ம சொல்லிடுறோம் என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயி என்னுடைய அண்ணன் என் தம்பி எல்லாம் இப்போ சொல்லிடுறோம் எப்போ இதே மாதிரி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் என் அண்ணன் யார் என் தம்பி யாரு அல்ல நான் எந்த பொருளாக இருந்தேன் எந்த பொருளாக இருந்த நான் இப்படி மாறி வந்தேன் இதெல்லாம் சொல்ல முடியுமா எவனுக்கும் சொல்ல இயலாத அதை அல்லா குரானில் கேட்குறான் நீ இந்த தான் இருந்தா என்று சொல்ல முடியாத நிலையில இருந்து உருவாக்கலையா ஒரு உயிராக இருக்கிற ஒரு உடம்பாக இருக்கிற நீ இறந்ததற்கு பின்னால் உன்னை இதுல இருந்து நான் வந்து மீண்டும் உயிரை கொடுத்து எழுப்பது அது பெரிய கஷ்டம் கிடையாது ஒண்ணுமே இல்லாத இருந்து உன்னை நான் உருவாக்கி இருக்கிறேன் அது உனக்கு தெரியத்தான் செய்கிறது இப்ப நீ ஒரு உடம்பாக அல்லது ஒரு சாம்பலாக அல்லது ஒரு மண்ணாக நீ ஆய்விட்டதற்கு பின்னால இதுல இருந்து உருவாக்குற பெரிய கஷ்டமா குரானில் பல்வேறு இடங்கள் அல்லா கேட்கிறான் எல்லா மக்களுக்கும் பதிலையும் அல்ல சொல்லி தருகிறான் தர்க்க ரீதியான வாதங்களை வைக்கிறான் அறிவு ரீதியான வாதங்களை வைக்கிறான் சொல்லப்பா அப்படின்னு கேட்குறான் அதனால நமக்கு நம்பிக்கை இருக்கிறது அதே நேரத்தில் இப்ராஹி நபி இப்படி கேட்கிறான் யா அல்லா இறந்தவர்களுக்கு நீ எப்படி உயிரை கொடுக்கற உடனே அல்லா கேட்குறான் தால அவலம் தூமீன் இப்ராஹிமே உனக்கு என்ன நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லாமல் தான் நீ கேட்குறியா இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் கேட்குறான் உடனே இப்ராஹிம் நபி அவங்க சொல்கிறாங்க ஓலாக்கின் இன்னும் கல்வி இல்லையா அல்லா எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் நான் கேட்கல என்னுடைய உள்ளத்திற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு நிம்மதி கிடைக்கும்ல அதாவது என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகத்தில் அதை நிவர்த்தி ஆகிவிட்டது என்றால் இன்னும் உறுதியான ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்படுமே உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதா அந்த நம்பிக்கையில் குறவுலாம் கிடையாது நீ வந்து யாரனாலும் வாழ வைக்கலாம் யாரனாலும் மரணிக்க செய்யலாம் மரணித்தவரை மீண்டும் உயிரை கொடுக்கலாம் அது எல்லாம் சரிதான் இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருகிறது அப்போ தான் எல்லா சொல்கிறான் கால ஃபகு அர்பாத்தம் என ஒரு நாலு பறவை நீங்கள் பிடிங்க அந்த நாலு பறவைகளை சுருகுன்ன இழைக்க அதை உங்கள் கூட நீங்கள் வச்சுக்கிடுங்க சும்ம ஜால் அலாக்குலி ஜபலி மின்ஹுன்ன ஜுசா அந்த பறவைகளில் இருந்து ஒவ்வொரு துண்டையும் எடுத்து ஒரு மலை மலைகளில் நீங்கள் வைங்க சும்ம தோகு ஏ தீன கையா பின்பு எங்கேயெல்லாம் எந்த மலையெல்லாம் பறவினுடைய துண்டுகளை நீங்கள் வைத்தீர்களோ அதனுடைய ஒரு பகுதியை கொண்டு போய் நீங்கள் வைத்தீர்களோ அந்த பகுதியை நோக்கி நீங்கள் அலையுங்கள் உங்களிடத்தில் அந்த பறவைகள் மீண்டும் உயிரோடி வரும் இப்படித்தான் நான் வந்து இறந்தவர்களுக்கு உயிரை நான் கொடுக்கிறேன் இறைவன் இப்படியெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய சந்தேகத்தை இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட அதற்கு உண்டான ஒரு தெளிவையும் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் எந்த அளவுக்குனா ரசூலாவே இந்த ஆயத்தை படித்து சொல்லுவாங்க புகாரில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி நபிகள் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லி காட்டுவாங்க இப்ராஹிம் நபியை விட நாம் சந்தேகப்படுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் ரசூல்லா சொல்லுவாங்க இப்ராஹிம் நபியை விட சந்தேகப்படுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் நாம் தான் ஏன் தெரியுமா இப்ராஹிம் நபியே அல்லாவிடத்தில் இப்படி கேள்வி கேட்டாங்கள்ல அவங்களுக்கே இப்படி ஒரு சந்தேகம் வருதுன்னா நமக்கு எவ்வளோ பெரிய சந்தேகம்லாம் வரும் இப்படி எல்லாம் ரசூல்லா கேட்டிருக்கிறாங்க இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் இல்லை அல்லாஹ் மேல் நம்பிக்கை இல்லை அல்லாமலாம் இதெல்லாம் செய்யவா முடியும் அப்படிங்கிறது இல்லை கூடுதலான ஒரு உறுதிப்பாட்டுக்காக வேண்டி இதையெல்லாம் கேட்குறாங்க தான் முடியும் அந்த இப்ராஹிம் நபிதானே தள்ளாத வயதுலையெல்லாம் துவா கேட்டாங்க ஒன்றுமே இல்லாத இடத்துல எனக்கு ரிஸ்கைத்தானு கேட்டாங்க அப்போ அப்படியெல்லாம் நம்பிக்கை உள்ள இப்ராஹிம் நபிதான் இறைவன் மீது அவ்வளவு அளப்பரிய நம்பிக்கை வைத்த இப்ராஹிம் தான் இதையெல்லாம் கேட்குறாங்க அப்போ இப்ராஹிம் நபி இடத்துல இதை மாதிரி பல்வேறு பாடங்கள் இருக்குது இதில் உள்ள பாடம் நமக்கு என்ன தெரியுமா ஒரு ஆள் சொன்னால் அதிலையும் கேள்விகள் கேட்கணும் அவர் சொல்லிட்டாரேன்னு நம்பவெல்லாம் கூடாது இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல அப்படிப்பட்ட ஒரு பாடமும் இருக்கிறது இறைவன்கிட்டையும் அவங்க கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாட்டையே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ ஒரு ஆலிமும் ஒரு அறிஞர் அல்லது ஒரு பெரியார் ஒரு செய்தியை சொல்கிறார் என்றால் அதுலேயும் நம்ம கேள்வி கேட்கணும் இல்லை இது சரியா இது தப்பா இது எந்த அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க இது எந்த அளவுக்கு இது சரி இதெல்லாம் கேட்க தானே வேணும் அப்போ இதை மாதிரி யார் சொன்னாலும் அவர்களிடத்தில் எதிர்கேள்வி கேட்பதும் அல்லது அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்பதும் அதில் இருந்து நம்முடைய அந்த கருத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு பாடத்தையும் இப்ராஹிம் நபி அவர்கள் நமக்கு படித்து தந்திருக்கிறாங்க இது போன்ற பாடங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க அவன் அருள் செய்வானாக வாகுர் தவான் அஹமதுல்லாஹி அபுல்